அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எங்களுடைய தலைவர் பெருமதிப்புக்குரிய ஆர்கே செல்வமணி அண்ணா, அவர் எங்கு சென்றாலும் எதை தொடங்கினாலும் வெற்றி அடைவது உறுதி. நான் நிர்வாகம் என்றது என்பது என்னன்னே எனக்கெல்லாம் தெரியாமல் இருந்த ஒரு சமயத்தில், நிர்வாகம்னா இப்படி தான் ஒற்றுமையாக கொண்டு வரணும், தொழிலாளர்கள் மேலே அன்பு செலுத்தணும், உறுப்பினர்கள் மேலே அக்கறை வைக்கணும் என்ற பண்பாடுகளை சொல்லிக் கொடுத்தவர் எங்களுடைய அண்ணன். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று உங்களுக்கு வாழ்த்து சொல்வது நான் கேட்கும் பொழுது மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து அண்ணா சொல்லிட்டாரு, நீங்கள் எப்படி வரணும், நீங்கள் என்ன ரூல்ஸ் பண்ணணுன்ற சொல்லிட்டாரு. என்ன மேக்ஸிமம் என்னென்னா, நாங்கள் 23 சங்கம் வந்து நாங்கள் பை ப்ராக்டிஸாக நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். 30 வருஷம் ஒருத்தங்க இருப்பாங்க, 20 வருஷம் இருப்பாங்க. எங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்கும், அதை நீங்கள் அடாப்ட் பண்ணுறது கடினமாக இருக்கலாம், புதுசாக இருக்கலாம். அது யாருக்கும் கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் உள்ளே அடாப்ட் பண்ணி உள்ளே வரணும். அதுதான் என்னுடைய ஒரு சேலஞ்சு. இது சேலஞ்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சி இருக்குது. ஏன்னா ஆஸ் எ வைஸ் பிரசிடண்ட் நான் சொல்கிறேன், எதுக்கு இதை வந்து அண்ணா வந்து இதை வந்து சேர்க்குறாரு, உள்ளே ஏன் இணைக்கிறாருன்றது நிறைய பேர் வந்து பேசப்பட்ட ஒரு பொருள். இந்த நிகழ்ச்சி இந்த ஒரு இன்றைக்கி வந்த நாள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 1 வருஷமாக பேசப்பட்டது. இருந்தாலும் அவர் யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது, தொழிலாளிகள் விட்டு கொடுக்காது. இதில் வந்து நிறைய தொழிலாளிகள் இருக்கிறாங்க, அந்த தொழிலாளிகளை விட்டு கொடுக்கக்கூடாதுதான் அவர் இதுக்கு முன் வந்திருக்கார். அதுக்கு நீங்கள் உண்மையாகவே பிராப்தமானவர்கள். இன்னும் ஒரே ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் யூனியனில் உங்களை மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு. நாங்களாம் வந்து தொழிலாளர்களாக இருந்திருக்கோம், மியூசிஷியனாக இருந்திருக்கோம். நாங்களாம் வந்து விஜயவாகினி, ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த மாதிரி முதலாளிகிட்ட தான் போய் நாங்கள் வேலை பண்ணுவோம். இது வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்டுடியோலாம் மூடப்படுகிறது. மூடப்படுகும் பொழுது எங்கள் மெம்பர்ஸு, எங்களுடைய மெம்பர்ஸாக தான் எங்களுடைய இசையமைப்பாளர்களே ஓன் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு வராங்க. அப்போ வந்து யோசிச்சு பாருங்கள், எங்கள் மெம்பர்ஸுங்க 1300 பேர் இருக்காங்க, அதில் சில பேர் முதலாளி ஆக போகிறாங்க. ஒரு பயம் இருந்துச்சு, இந்த முதலாளிகளானா தொழிலாளிகளை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா என்ற ஒரு அச்சுறுத்தல் இருந்துச்சு. அப்போ நான் ஒரு வீணா பிளேயராக இருந்திருக்கேன். அந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து இசையமைப்பாளர்கள், குறிப்பாக மதிப்புக்குரிய இசைஞானி அவர்கள், ஏஆர் ரஹ்மான் அவர்கள், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள், இவங்க எல்லாம் வந்து ஓன் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கள் மெம்பர்ஸ் தான் அவங்க. ஆனால் என்ன தெரியுங்களா, அவங்களை இன்னும் நாங்கள் வந்து மறக்காமல் நாங்கள் அவங்கள தலை மேலே தூக்கி வச்சுட்ருக்கோன்னா, அவங்க இன்னை வரைக்கும் ஏஆர் ரகமான் வந்து முதலாளியாக நினச்சதே இல்லை. அவர் ஒரு கீபோர்ட் பிளேயராக தொழிலாளராக நினச்சிட்டு எங்கள் உறுப்பினர் அனைவருக்கும் வேலை கொடுத்துட்ருக்கிறார். அதுதான் இந்த எங்களுடைய சங்கத்துடைய வெற்றியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் சங்கத்தில் 1300 பேரில் 400 பேர் இசையமைப்பாளர்கள், 400 பேர் ஓன் ஸ்டுடியோ வச்சுருக்காங்க. அந்த ஓன் ஸ்டுடியோ வச்சுட்ருக்கிறவங்களுக்கு, இந்த உறுப்பினர்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் இன்னைய வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதனால மட்டுமே எங்களுடைய யூனியன் ஓனர்ஸும் ப்ளஸ் தொழிலாளர்களும் இருந்தால் கூட வெற்றிகரமாக நாங்கள் நடைபயிற்றுருக்கோன்னா, அதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய ஒற்றுமை. அந்த ஒற்றுமையால் தான் இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதே போல் உங்கள் யூனியனும் இந்த ஒற்றுமையோடு இருந்தால் மட்டுமே நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்று சொல்லிக்கொண்டு, ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையோடு பெப்சியோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.